ओम शांति, ओम शांति, ओम शांति। அழகான என்னுடைய இரு கண்களுக்கு மத்தியில் ஜொலிக்கக்கூடிய ஆத்மாவாக இருக்கின்றேன். என்னுடைய புத்தி என்ற அழகான இந்த விமானத்தின் மூலமாக பரந்தாமத்தில் உள்ள அமர பாபாவை நான் நினைவு செய்து கொண்டிருக்கின்றேன். அந்த மன்மனாபாவ என்ற அந்த சிவி மூலமாக எனக்கு அமர பாபா அற்புதமான சர்வசக்திகளும் எனக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார். அதை நான் முழுவதுமாக அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றேன். பரந்தாமத்திலிருந்து என்னுடைய உடம்பு முழுவதும் எல்லா சக்திகளும் பரவி கொண்டிருக்கின்றது. அதை நான் முழுவதுமாக அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றேன். இந்த சங்கமிகத்தினுடைய அற்புதமான காட்சியாக இருக்கின்றது. இப்படியாக நான் பரந்தாமத்தினுடைய அந்த நினைவினுடைய பரிசு மூலமாக நான் என்னுடைய பௌதிக உடலை விட்டு மெதுமெதுவாக நான் விலகி சென்று கொண்டிருக்கின்றேன். அழகான அந்த பரிசான் என்ற நிலையோடு நான் வெளியே சென்று கொண்டிருக்கின்றேன். அற்புதமான அந்த அமர கதையை சொல்லக்கூடிய அந்த வாசலில் நான் நின்று கொண்டிருக்கின்றேன். அற்புதமான அந்த காட்சிகள், அழகான அங்க ஓவியங்கள், அழகான அந்த மலர்களுடைய காட்சிகள் எங்கு பார்த்தாலும் அற்புதமாக தோன்றி கொண்டிருக்கின்றது. ஆஹா, என்ன அற்புதமாக இருக்கிறது! இந்த அமரக்கதை சொல்லக்கூடிய அந்த நுழைவாயில் அற்புதமாக அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றது. என்னுடைய தூய்மையான எண்ணத்தின் மூலமாக அந்த மன்மனாபவ என்ற அந்த சிதி மூலமாக நான் அமர பாபாவை நான் ஆவாகனம் செய்து கொண்டிருக்கின்றேன். அற்புதமாக எனக்கு அமர பாபா அங்கு ஆஜராகிவிட்டார். என்னை பார்த்தது புன்முறுவலோடு சிரித்து கொண்டு அங்கே விதவிதமான வழிகள் இருக்கின்றது. எனக்கு அமர பாபா ஏற்கனவே அந்த ஸ்ரீமத் என்ற உயர்ந்த வழியை காமித்து விட்டார். இப்பொழுது என்னுடைய அந்த பரிசாவனுடைய நிலையை பார்த்து இன்னும் பூரி படைத்து கொண்டிருக்கின்றேன். நான் அமர பாபா அந்த தூய்மையினுடைய கடல் என் பக்கத்தில் இருக்கின்றார். அது அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றேன். ஆகா, என் அற்புதமான காட்சியாக இருக்கின்றது. அமர பாபா என்னுடைய கையை பிடித்து கொண்டு அந்த அமர கதை சொல்லக்கூடிய அந்த நுழைவாயிலிருந்து உள்ளே நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம். விதவிதமான வழிகள் இருக்கின்றது. எனக்கு அந்த உயர்ந்த வழியை அமர பாபா அற்புதமாக கூப்பிட்டு கொண்டு போகின்றார். அங்கு ஆன்மீக பூக்கள், அங்கு ஆன்மீக சக்திகள் விதவிதமாக அங்கே நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். அந்த உயர்ந்த வழியே அமர பாபா காமித்து விட்டார். அழகான அந்த அமர கதை சொல்லக்கூடிய அந்த இடத்திற்கு அமர பாபா என்னை அமர வைத்து அந்த தாமரை மலர் மீது என்னை அழகாக அந்த பரிசா நிலையை நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். என் எதிர் அமர பாபா அற்புதமாக அமர்ந்து கொண்டு எனக்கு சக்திகளை கொடுத்து கொண்டிருக்கின்றார். அமர குழந்தையே, நான் உனக்கு இப்ப தெளிவான பாதை காமித்து விட்டேன் அல்லவா? அந்த மன்மத், பரமத், குருமத் இப்படி முழுவதுமாக நீ புரிந்து கொண்டாயா? நான் உனக்கு உயர்ந்த வழியை நான் காட்ட வந்து விட்டேன். இப்பொழுது நீ அந்த உயர்ந்த நிலையை நீ அடைந்து விட்டாய். புரிந்ததா? அப்படின்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சங்கமுகத்தில் நீ அந்த உயர்ந்ததில் உயர்ந்த எனக்கு சமமாக ஆகிவிட்டாய் என்பதை நீ இப்பொழுது இந்த ஸ்ரீமத் மூலமாக நீ புரிந்திருக்கின்றாய். நான் உனக்கு இந்த சங்கமுகத்தில் அப்படிப்பட்ட மேன்மையான அந்த உயர்ந்த வழிகாட்டல்களை நான் கொடுத்து விட்டேன். எப்படி இருக்க வேண்டும்? நீ அமர பாபாவுடைய அந்த வழிகாட்டல்களை நீ பின்பற்ற வேண்டும். புரிந்ததா? அப்படின்று அற்புதமாக எனக்கு அமர பாபா அந்த ஆன்மீக சக்திகள் இருந்த இடத்தில் எனக்கு அற்புதமாக எனக்கு சொல்லி புரிய வைத்து விட்டார். அமர குழந்தையே, நீ அந்த சாதாரண மனிதனிலிருந்து நீ என்னவாக போகின்றாய்? லக்ஷ்மி நாரனாக போகின்றாய். அந்த மேன்மையான ஆகப்போகின்றாய். அந்த தெய்வங்கள் ஆகப்போகின்றாய். எதன் மூலமாக? அமர பாபா கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஸ்ரீமத் மூலமாக, அந்த உயர்ந்த வழி மூலமாக,
அதனால் என்னுடைய நீ அந்த வழிகாட்டுதலை நீ பின்பற்றி ஆக வேண்டும். அதனால் இந்த வழிகாட்டலை பார்த்து நீ பயப்படவே கூடாது. எதற்கு நீ பயப்பட வேண்டும்? அந்த பயப்படுவதற்கு என்ன இருக்கிறது என்று நீயே கேள்வி கேட்கொள்ள வேண்டும். அமர பாபா உன் கூட இருக்கின்றேன். அந்த ஸ்தீமத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்ததா அப்படின்று அற்புதமாக எனக்கு அமர பாபா இந்த உயர்ந்த வழியை பற்றி சொல்லி புரிய வைத்து விட்டார். அமர குழந்தையே, இந்த உலகில் நீ வாழ்ந்தவாறே சரி, அமர பாபாவிடமிருந்து இந்த உயர்ந்த வழியை, இந்த ஸ்ரீமத்தை நீ எடுத்துக்கொள் அப்படின்று அந்த அழகான வரதானத்தை எனக்கு கொடுத்து விட்டார். இது யாருடைய ஸ்ரீமத் தெரியுமா உனக்கு அப்படின்ட்டு அமர பாபா என்னை பார்த்து புன்முறுவலோடு அழகாக எனக்கு கேள்வி கேட்டு விட்டார். இதை யார் கொடுக்கின்றார் அப்படின்று அதையும் எனக்கு அமர பாபா அன்போடு எனக்கு கேள்வியே கேட்டு விட்டார். இது இந்த சங்கமுகத்தில் உனக்கு இப்பொழுது புரிந்துவிட்டது. அமர குழந்தையே, நான் இந்த 5000 வருடம் இந்த நாடக சக்கரத்தில் ஒரே ஒரு முறைதான் வருகின்றேன். அப்பொழுது என்னுடைய அமர குழந்தையாக நீ, உனக்கு இந்த ஸ்தீமத்தை நான் கொடுத்து விடுகின்றேன். புரிந்ததா அப்படின்று அற்புதமாக எனக்கு அந்த உயர்ந்த வழியை எனக்கு அமர பாபா கொடுத்து விட்டார். அமர குழந்தையே, அதனால் இந்த மங்களகரமான இந்த புருஷோத்தம சங்கமயுகத்தில் உனக்கு பக்தியினுடைய பாதை எப்படி இருந்தது, ஞானத்துடைய பாதை எப்படி இருந்தது, இது இரண்டும் சரி ஒன்று சேரும் பொழுது நான் உனக்கு அந்த உயர்ந்த வழியை காட்டி விடுகின்றேன். இந்த ஸ்ரீமத் அந்த வழிகாட்டல் மூலமாக முழு உலகையும் சரி நான் வந்து மாற்றுகின்றேன். அதற்கு நீ துணையாக இருக்கின்றாய். அதனால் உன்னுடைய அந்த தெய்வீகமான புத்தியை நான் உன்னை என்னாக்கி விடுகின்றேன், தெய்வீகமானதை ஆக்கி விடுகின்றேன். எதன் மூலமாக? இந்த ஸ்ரீமத் மூலமாக. அதனால் இந்த ஸ்ரீமத் உனக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன், அஷ்ட சக்திகளில் மிக முக்கியமாக இருப்பது அது. பகுத்தறியக்கூடிய சக்தி மூலமாக நான் உனக்கு இந்த ஸ்ரீமத் மூலமாக அந்த பொய்யிலிருந்து உண்மையை உனக்கு நான் தெளிவாக காட்டிவிட்டேன். புரிந்ததா? இப்பொழுது நீ அனுபவம் செய் அப்படின்று அற்புதமாக எனக்கு அமர பாபா அந்த பகுத்தறி சக்தி மூலமாக எனக்கு அற்புதமாக எனக்கு சொல்லி புரிய வைத்து விட்டார். அமர குழந்தையே, அதனால் நீ என்ன செய்ய வேண்டும்? இந்த சங்கமுகத்தில் முதலில் நீ என்ன அனுபவம் செய்ய வேண்டும்? நீ ஒரு ஆத்மாக நீ கருத வேண்டும். அப்பொழுது நான் உனக்கு மீண்டும் சரி உனக்கு அந்த ஞான அமிர்தத்தை நான் வழங்கிவிடுவேன். அதனால் என் மூலமாக நீ பெறுகின்ற இந்த உண்மையான அந்த அமைதி சரி உனக்கு உரிமையுள்ள ஆன்மீக சொத்தாக நான் கொடுத்து விட்டேன். இதனை நீ அடைவதற்கு உனக்கு முழு அதிகாரம் இருக்கிறது. எதன் மூலமாக? ஸ்ரீமத் மூலமாக. அதனால் இந்த சங்கமுகத்தில் இந்த வைர பிறவியில் உனக்கு மிகவும் அவசியமாக இருக்கின்ற இந்த அதிகாரத்தை நான் வழங்குவதற்காக நான் எங்கிருந்து வருகின்றேன்? பரந்தாமத்திலிருந்து, அந்த அமரபுரியிலிருந்து நான் வந்திருக்கின்றேன். அதனால் நீ முன்னாடி கலியுகத்தில் இருக்கும் பொழுது என்னை முழுவதுமாக முற்றிலுமாக மறந்து போய்விட்டீர். அதனால் உனக்கு துன்பமும் சரி அந்த துயரம் சரி அடைந்து விட்டாய், மகிழ்ச்சியும் இழந்து விட்டாய் அப்படின்னு எனக்கு அமர பாபா அற்புதமாக அந்த பழைய நினைவுகளை எனக்கு புரிய வைத்து விட்டார். அமர குழந்தையே, இந்த பழைய உலக நாடகம் முடிந்து கொண்டிருக்கிறது, இதை நீ அறிந்து விட்டாய். நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன். அதனால் இன்னும் கொஞ்ச நாட்கள் தான் மீதம் இருக்கின்றது. அதனால் வெகு விரைவிலே சரி மீண்டும் அந்த சுகம் நிறைந்த அந்த 21 பிறவிக்கான அந்த அமர உலகத்திற்காக பொற்காலம் இப்பொழுது ஆரம்பமாக போகிறது. அதனால் என்னுடைய வழி, என்னுடைய ஸ்ரீமத், அதனால் நீ நடக்க வேண்டும். உன்னுடைய மனமும் சரி, உன்னுடைய சொல்லும் சரி, உன்னுடைய செயலும் சரி, அந்த சம்பூர்ண தூய்மையை நீ அடைய வேண்டும். எதன் மூலமாக? என்னுடைய வழி மூலமாக நீ. அதனால் உன்னுடைய குடும்பத்தினுடைய வாழ்க்கையில் இருந்தாலும் சரி, எப்படி இருக்க வேண்டும்? செந்தாமரை மலர் போல நீ பற்றற்று தூய்மையாக வாழ வேண்டும்.
அதனால் இதன் மூலமாக நீ அந்த தெய்வீக குணங்களை நிறைந்த அந்த அமர உலகத்தினுடைய தேவதையாகக்கூடிய நிலையை நீ அனுபவம் செய்ய முடியும். அப்போ உனக்கு எல்லா சௌபாக்கியமும் சரி அந்த சத்கதியும் சரி நீ அடைய பெறுவாய் அப்படின்றூ அற்புதமாக அந்த செந்தாமரை மலர் போல பற்றட்டு தூய்மையாக வேண்டும் அப்படின்றூ எனக்கு அழகாக அந்த தாமரை மலர் மீது உட்கார்ந்து அற்புதமாக எனக்கு அமர பாபா அந்த பசுமையான நினைவுகளோடு என்னை அழகான அந்த பாடலோடு நான் அமர பாபாவை பார்த்து கொண்டு ரசித்து கொண்டே இருக்கின்றேன். இதயம் சொல்லிடும் ஒரே வார்த்தை பாபா மந்திரமே, தினம் தினம் உந்தன் நினைவு என்னை அன்பால் அணைக்குதே. இதயம் சொல்லிடும் ஒரே வார்த்தை பாபா மந்திரமே, தினம் தினம் உந்தன் நினைவு என்னை அன்பால் அணைக்குதே. அமிர்தவேளையில் அலங்கரித்தாய் அனுதின
வளர்த்தாய் ஞான ரூபமே பொழியும் மழையில் உயிரை நானும் வளர்க்கிறே தினம் தினம் உந்தன் நினைவு என்னை அன்பால் அணைக்கிறே தினம் தினம் உந்தன் நினைவு என்னை அன்பால் அணைக்கிறே குழந்தையே பாடலை கேட்டாயா? அந்த தூய்மையினுடைய சக்தியை நீங்கி கொண்டு வர வேண்டும். எப்படி அந்த தாமரை மலர் வந்து என்னுடைய நினைவில் இருக்க வேண்டும். அதனால் இப்பொழுது நான் உனக்கு அந்த ஸ்தீமத்தை கொடுத்து விட்டேன். அந்த பவித்திரமா ஆக வேண்டும், யோகியா ஆக வேண்டும், புரிந்ததா? அதனால் இந்த ஸ்தீமத் மூலமாக நீ எப்பொழுதும் சரி உன்னை ஒரு ஆத்மாவாக நீ கருத வேண்டும். நீ ஒரு உடலற்ற ஒளியாக நீ கருத வேண்டும். அடிக்கடி அந்த உணர்வை நீ கொண்டு வர வேண்டும், புரிந்ததா? அப்படின்று அற்புதமாக எனக்கு என்னுடைய அமர பாபா அற்புதமாக எனக்கு அந்த பாடலின் சொல்லி இப்படி அந்த சம்பூர்ண அந்த தூய்மையான தேவதையாக மாற வேண்டும் அப்படின்று தெளிவாக எனக்கு புரிய வைத்து விட்டார் அமர குழந்தையே. அதனால் நீ எப்பொழுதும் சரி இந்த அமரக்கதை சொல்லக்கூடிய அந்த இடத்திலிருந்து, இல்லை நீ இந்த பௌதிக உடல் இருக்கும் பொழுதும் சரி, அமர பாபாவை என்னை நீ நினைவு செய்ய வேண்டும். சாதாரண நினைவு கிடையாது, மண்மனாபாவை என்ற நினைவிலிருந்து சத்தியமான அந்த உணர்வுள்ள ஆத்மாவாக நீ அனுபவம் செய்ய வேண்டும். அதன் கூடவே சரி அந்த ஆனந்த சுரூபம் என்ற இரண்டும் நீ அனுபவம் செய்ய வேண்டும். அப்போ அந்த சத்தியமான உணர்வுள்ள ஆத்மாவை கருதி ஆனந்த சுரூபமாக நீ இரண்டும் சரி ஒன்று சேர்ந்து என்னுடைய நினைவில் இருந்தால் அந்த சக்தி சாய்ந்த அந்த ஸ்தீமத்து உனக்கு உதவி புறம். அப்போ இந்த இரண்டும் சரி ஒரே மாதிரியான தன்மையுடையதாக நீ இருக்க வேண்டும். அப்போ அமர பாபாவுடைய பரந்தாமத்தினுடைய அந்த பரந்தாமத்தில் உள்ள அமர பாபாவை
அந்த பரமாத்மாவுடைய நினைவில் நீ உன்னை ஒரு ஆத்மா என்று கருதினால் மட்டும்தான் சரி உன்னால் நிலைத்திருக்க முடியும். அதை உணர்வுபூர்வமாக அனுபவம் செய்ய வேண்டும். இதுபோல நீ அனுபவம் செய்வது மட்டுமில்லாமல் மற்றவர்களுக்கும் சரி இந்த வழியை நீ காட்ட வேண்டும். இந்த ஸ்ரீமத் தான் முக்கியமான உனக்கு இந்த சங்கமகத்தில் மிகப்பெரிய ஒரு அஸ்திவாரமாக இருக்கின்றது. அதனால் நீ இந்த விஷயத்தில் திரும்ப திரும்ப நீ கவனம் செலுத்த வேண்டும் என்னுடைய அமர குழந்தை அப்படின்று அற்புதமாக எனக்கு சொல்லி புரிய வைத்து விட்டார். அமர குழந்தையே, இதன் மூலமாக நீ இந்த ஸ்ரீமத் மூலமாக அனைத்து வழிகாட்டல்களும் சரி சுலபமாக நீ இருக்க வேண்டும். அந்த தூய்மைப்படுத்தக்கூடிய அமரபாபா அனைத்து குழந்தைகளுக்கும் சரி ஒரே வழிமுறையை நான் காண்பித்து விட்டு கொடுத்து விட்டேன். அதனால் இந்த வழிமுறையை நீ பின்பற்றி உன்னை ஆத்மாவாக நீ அருந்த அனுபவம் செய்ய வேண்டும். அப்போ அந்த மண்பனாபா என்ற சிதிலிருந்து ஓ ஆத்மாவே, ஓ ஆத்மாவே, ஓ ஆத்மாவே அப்படின்று அதை நீ அனுபவம் செய்ய வேண்டும். அடிக்கடி என்னுடைய நினைவில் நீ வர வேண்டும். உன்னுடைய தந்தையாகிய அமர பாபாவை நீ நினைவு செய்ய வேண்டும். இதை நீ எப்பொழுதும் சரி உன்னுடைய புத்தியில் நீ வைத்திருக்க வேண்டும். சாதாரண வைத்திருக்க கூடாது, அதிக அன்பை நீ வைத்து என்னுடைய நினைவில் இருக்க வேண்டும். அப்போ இந்த அளவுக்கு நீ அந்த பரந்த மனப்பான்மை கொண்டு அந்த அளவிற்கு உன்னால் அதை புரிந்து கொண்டு இந்த ஆத்மா என்ற பயிற்சியை நீ செய்ய வேண்டும். புரிந்ததா அப்படின்று அற்புதமாக எனக்கு அமர பாபா அழகான எனக்கு அங்கே என்னை நடனமாட வைத்து அற்புதமாக அந்த ஆத்ம பயிற்சி எனக்கு செய்ய வைக்கின்றார். அதை நான் அனுபவம் செய்து கொண்டே அமர பாபாவை அந்த சத்தியமான உணர்வுள்ள அந்த பேரானந்த நிலையில் நான் அனுபவம் செய்து கொண்டிருக்கிறேன். அந்த பாடலோடு நான் ரசித்து கொண்டு அமர பாபாவை நான் நினைவித்து செய்து கொண்டிருக்கின்றேன். தூய்மையாக இரு, யோகியாக இரு அப்படின்ற இந்த வரதானத்தை கொடுத்து விட்டு அந்த பாடலோடு நான் ரசித்து கொண்டிருக்கின்றேன். அமரபாபா அந்த பாடலை பாடிக்கொண்டே மெது மெதுவாக எனக்கு அமரபவ என்ற வரத்தை கொடுத்து விட்டு அந்த வரதானத்தை நான் பத்திரமாக வைத்து கொண்டிருக்கின்றேன். 21 பிறவிக்கு உண்டான அந்த வரதானத்தை நான் வாங்கிவிட்டு அந்த பாடலோடு நான் ரசித்து கொண்டிருக்கின்றேன். அமரபாபா மெது மெதுவாக போய்கொண்டிருப்பதை என்னால் உணர்வுபூர்வமாக அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றேன். ज्योति सागर है।
मैं आत्मा हूँ।